இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த உலகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டுருக்கு, அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருக்கு, பல பேர் நஷ்டத்தில் இருக்காங்க, பல கம்பெனிலேருந்து பல கவர்மெண்டே நஷ்டத்துலாம் இருக்கு. இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தன்னோட மக்களை பாதுகாக்கிறக்காண்டி பல ரூல்ஸ் போட்டு பல ப்ரிவென்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா மட்டும் அது விதிவிலக்கல்ல, இந்தியாவில் வந்து இப்போ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 600 பேருக்கு மேலே போயிடுச்சு அந்த வீடியோ எடுக்கும்போது, 657 பேருக்கு மேலே போயிருக்கு. இதில் 11 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்போ அடுத்த இறப்பு வரும்னு நம்ம நியூஸை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி 144 தடை போட்டுருக்கிறதுனால யாரும் வெளியில் வராதிங்கன்னு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் வந்து அவங்க போலீஸ்க்கு பயங்கரமான பவர் கொடுத்து வெளியில் வந்தாவே அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருங்க, இல்லை அவங்கள வண்டியை பறிமுதல் பண்ணுங்க அப்படிருக்காங்க. ஒரே இடத்துல 5 பேர் 4 பேர் கூடினாவே அடிச்சு விரட்டி விட்டுருங்க அப்படின்னு இருக்கும்போது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு ரொம்ப இதாக இதாகலை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. ஒரு காவலனா கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம நாட்டுக்காக உங்க கால கூட நான் தயார். இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, உங்களுக்கே ஒரு செகண்ட் உங்க மனசுக்குள்ள இதாகல, ஏன்டா வெளில வந்தோம்னு தோணல, ரொம்ப அர்ஜென்டா இருக்கா, ரொம்ப ஒரு முக்கியமான எமர்ஜென்சினா நீ போயிட்டு அது ரீசன் சொல்லிட்டு போனா அவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க. இது அதர் ஸ்டேட்ல பாருங்க நடக்குதுன்னு. இது மாதிரி வெளுத்தா உடனே கவர்மெண்ட் திட்ட ஆரம்பிச்சிரு, போலீஸ் திட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த போலீஸ் அடிச்சு இல்ல திட்டி ஒரு வீடியோ போட்டா உடனே அப்படி ட்ரெண்ட் ஆகிக்கிறதா, போலீஸ் அடிச்சுட்டானா அவன் ஹீரோ மாதிரி ரேஞ்சு கொண்டு போறது. ஆனா அந்த போலீஸ்காரனோட நிலைமையில நீங்க இருந்து பாருங்க, அவங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு நோயோட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தீவிரவாதி வர்றானா கூட அதுக்காண்டி பல இடத்துல செக் போஸ்ட் மாதிரி அலர்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு மனுஷன் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நோய் எவனுக்கு வருதுன்னு தெரியாது. 10 பேர் வண்டியில வரும்போது அவனால என்ன பண்ண முடியும், திரும்பி போங்க என்ன சொல்ல முடியும் வீட்டுக்கு. அதர் ஸ்டேட் மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஃபுல் பவர் போலீஸ் கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் நீங்க தெரிஞ்சு பாருங்க. ஒருத்தன் வெளியில வர முடியாது, இப்ப சாதாரண கடைக்கு போறவனால கூட அடுத்து வர முடியாம போயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் வெளில வாங்க, அது போலீஸ் சொன்னா அவங்களே கேட்டு விட்டுருவாங்க. இல்லாத பட்சத்துல உங்களை அடிச்சு வரட்டி வருது, உங்க வண்டியை பறிமுதல் பண்றது, உங்களை அரெஸ்ட் பண்றது. அவர் என்ன கையெழுத்து, நானே கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியில வராதிங்க. முடிஞ்ச வரை வீட்டுக்குள்ள குழந்தை கூட உங்க அப்பா அம்மாவோ உங்க ஒய்ஃப் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருங்க. முடியலையா டிவி பாருங்க, அப்படியும் உங்களை முடியல போன் நோண்டுங்க, அப்படியும் உங்களால இருக்க முடியலையா கொஞ்சம் வெளியில வந்து ஒரு தெருவுல ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருங்க. அது தப்பு இல்ல, அதுக்காக வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறேன் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் அதுன்னு கிளம்பிடாதீங்க. முடிஞ்சாலும் நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கணும், அது உங்களோட தப்பு, வைக்காது ஒத்துக்கிட்டு தான் ஆனது. ஆமா உங்களோட தப்பு, நீங்க வாங்கி முன்னாடி வச்சிருக்கணும். அதை திங்கக்கிழமை வந்து சொல்லிட்டாங்க, மதியமே சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் 6 மணிலேருந்து க்ளோஸ் பண்ணிடுவோம்னு. அப்போ முடிஞ்சவரை நீங்க வந்து அப்பயே நீங்க எடுத்து வச்சிருக்கணும். முடியல இப்போ ரொம்ப எமர்ஜென்சினா போய் வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஒரு நாள் காண்டி ஏங்கி போயிது, அந்த சண்டே எப்படா லீவ் விடுன்னு நினைச்சிருப்பீங்க. சண்டே முடிஞ்ச அடுத்த நாள் மண்டே ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சாட்டர்டே தான் வருவீங்க. அப்படிங்கும்போது அடுத்த சண்டே இப்படி ஒவ்வொரு நாள் சில நேரத்தில் அந்த சண்டே ஷிஃப்ட் வச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாளுக்கு ஆண்டு இயங்குறது இப்போ வந்து 21 கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்க. என்ன அந்த நோய் இருக்கனால வெளில வரக்கூடாது. நீங்க இந்த உலகத்தை பத்தியும் கவலைப்பட வேணாம், இந்தியா எப்படி வளர்ச்சி ஆகணும் அதை பத்தி யோசிக்க வேணாம், இந்தியாவோட கடனை அடிக்க போறதை பத்தி யோசிக்க வேணாம். நீங்க வெளியில வந்தா பல பேருக்கு ஆபத்து, அவ்வளவுதான். நான் சும்மா உங்களை வீட்டில் இருக்க சொல்றாங்க அது உங்களுக்கு கஷ்டமா? ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், டாக்டர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், மற்ற தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கமா உங்களை வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டு தான் இருக்க சொல்றாங்க, அது கூட உங்களால இருக்க முடியாதா? வெளியில வந்து அடி வாங்கினா அடி வாங்கிக்கிங்க, அது உங்களோட இஷ்டம் தான். இல்ல வண்டியை பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எப்படி போவீங்கன்னு பாப்போம். ஜெயில பிடிச்சி ஒரு 10 பேரோட சேர்ந்து போட்டா அப்போ நீங்க போராட்டம் பண்ணுவீங்க, எங்களை சேர்த்து போட்டாங்க அவர் தும்புறாம இருமுறான்னு. இதே தானே சொல்றாங்க ரோட்ல வராதிங்கன்னு. அவர் கும்பிடும் போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதா இருந்திருக்கும். அந்த போலீஸ்காருக்கு என்ன குடும்பமா இல்ல, எதுக்கு வந்து பாக்கணும், அவரோட டியூட்டி அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க. சரி என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு வெளியில வராதிங்க. கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்சவரை உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிட்டு உங்க குடும்பத்தோட இருங்க, வீட்டை விட்டு வெளியில வராதிங்க. உங்களையும் காப்பாத்திக்கங்க, உங்க குடும்பத்தையும் காப்பாத்துங்க, உங்க நாட்டை காப்பாத்துங்க, கொரோனாவை ஒழிப்போம். நன்றி.